இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மெக்சிகன் மித்தாலஜியில ஆணித்தரமா நம்பக்கூடிய ஒரு பெண்ணோட கதை, ஒரு ஆவியோட கதை அப்படின்னே சொல்லலாம். இந்த பெண் இதுவரைக்குமோ ஆவியா அந்த ஊர்ல அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறதாகவும், அவங்கள நிறைய பேர் நடுராத்திரில பார்த்ததாகவும், அவங்க அழுகிற சத்தத்தை கேட்டதாகவும், சிசிடிவி கேமரால சில ஃபுட்டேஜ்ல அவங்களுடைய ஃபேஸ் கிளியரா தெரிஞ்சதாகவும் சொல்லப்படுது. ஆனா இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு நமக்கு தெரியல. இவங்க யாரு, இவங்களுடைய ஃபுல் ஸ்டோரி என்ன அப்படின்றத நம்ம இன்னைக்கு பார்ப்போம். ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம். இது உங்கள் புத்தக பெட்டி. சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணனா ஃபாலோ பண்ணிக்கோங்க, அண்ட் தென் ஷேர் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்டோரிக்குள்ள போகலாம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஆஸ்திரேலியாவை சேர்ந்த ஒரு ஃபேமிலி, அப்பா அம்மா மூணு பசங்க, இவங்க எல்லாம் மெக்சிகோ நகரத்துக்கு ஷிஃப்ட் ஆறாங்க. அங்க ஒரு வீட்டுல சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. வீக் டேஸ்ல அந்த மூணு பசங்களும் விளையாடுறதுக்காக பார்க்குக்கு போறாங்க. அப்போதான் அந்த பார்க்ல நிறைய கூட்டம் இருக்கிறதாகவும், அங்க விளையாட முடியல அப்படின்றதனால அவங்க வேற இடம் தேடி அலைஞ்சாங்க. அப்புறம் தான் அவங்க அலைஞ்சுகிட்டு இருக்கும் போதுதான் கொஞ்சம் தூரத்துல ஒரு ஆற்றங்கரை தென்பட்டுச்சு. இந்த ஆற்றங்கரையில நம்ம விளையாடலாம் அப்படின்னு சொல்லி அந்த பசங்க விளையாட ஆரம்பிச்சாங்க. தென் அந்த நாளும் கழியுது, திரும்ப அவங்க வீட்டுக்கு வந்துட்டாங்க. அடுத்த வாரமும் நம்ம இங்க வந்து விளையாடலாம் அப்படின்னு சொல்லி அந்த மூணு பசங்களும் ரொம்ப சந்தோஷமா இருந்துட்டு இருந்தாங்க. பட் இந்த பசங்களுக்கு அங்க இருக்கக்கூடிய ஆபத்தை பத்தி தெரியல. அடுத்த வாரம் வந்தது, ஆனா அவங்க வீட்டுல கெஸ்ட் வந்ததால அந்த பசங்களால அங்க போக முடியல. இருந்தாலும் அதுல மூத்த பையன் என்ன சொன்னானா, நம்ம அடுத்த வாரம் போகலாம் அப்படின்னு சொன்னான். அதுக்கு ரெண்டாவது பையன், இல்ல வேணாம், நம்ம இப்பயே போகலாம் அப்படின்னதுக்கு அந்த பையன், இல்ல இப்ப இருட்ட போகுது, இருட்டின பிறகு அங்க போய் நம்ம என்ன விளையாடுறது, வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்ல இவங்க ரெண்டு பேருக்குள்ள வாக்குவாதம் நடந்து, சரி நம்ம கொஞ்ச நேரத்துல விளையாடிட்டு வந்துடலான்னு மூணு பேரும் முடிவெடுக்கிறாங்க. அந்த மூணு பசங்களும் அந்த ஆற்றங்கரைக்கு போறாங்க. அந்த ஆற்றங்கரையில விளையாடிக்கிட்டு இருக்காங்க. விளையாடிக்கிட்டு இருக்கும்போது தான் அவங்க ஓடி பிடிச்சி விளையாடிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி நிறைய விளையாட்டு விளையாடிட்டு இருக்காங்க. அப்போதான் ஒரு பெண்ணோட அழுகிற குரல் அவங்க கேட்குறாங்க. அந்த குரல் எங்க வருது அப்படின்னு சொல்லி எங்க பார்த்தாலும் சுத்தி பாக்குறாங்க அந்த மூணு பசங்களும். அந்த மூணு பசங்களுக்கு எங்கேயுமே தென்படல. கொஞ்ச தூரத்துல ஒரு அழகான பொண்ணு உட்காந்து அந்த இடத்துல அழுதுகிட்டு இருக்க மாதிரி அவங்களுக்கு தெரியுது. அந்த பெரிய பையன், நான் போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆத்தங்கரையில் இறங்குறான். இறங்கி பாதி தூரம் போயிட்டு இருக்கும்போதே தூரத்தில் இருந்த அந்த பெண்ணை காணோம். என்ன பண்ணுறதுன்னு அவனுக்கு ஒன்றும் தெரியல. செம்மையாக பயந்துட்டான். ஹார்ட் பீட்லாம் வேகமாக துடிக்க ஆரம்பிச்சிருச்சு. உடனே இங்கே ஏதோ தப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் திரும்பி ரிவர்ஸில் வந்து நீந்திக்கிட்டு இருக்கான். கரெக்டாக ரொம்ப வேகமாக நீந்திக்கிட்டு வரான். அவன் பின்னாடி யாரோ துரத்திட்டு வரா மாதிரி, நீந்திட்டு வரா மாதிரி அவனுக்கு தோணுது. அவன் அதனால் ரொம்ப வேகமாக நீந்தி வரும்போது கரெக்டாக கரையை ஏறும்போது யாரோ அவனுடைய காலை பிடிச்சி இழுக்கிறாங்க. ரொம்ப டைட்டாக இழுக்கிறாங்க. அவனால் அதை இது பண்ணி ஏற முடியல. இதை பார்த்த அவனுடைய ரெண்டு தம்பிங்களும் தன்னோட அண்ணனை காப்பாற்றுறதுக்கு எவ்வளவோ முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் அவன் தண்ணியில் முழுகிறான். ஆனால் அவனுடைய ஒரு கையை அந்த ரெண்டு பசங்களும் விடவே இல்லை. ஹெல்ப் ஹெல்ப்னு கத்துறாங்க. ஆனால் அந்த ஆற்றங்கரையை சுற்றி யாருமே இல்லை. ரொம்ப மயான அமைதியாக இருந்துச்சு. அந்த பசங்க கத்திக்கிட்டே இருக்காங்க. இந்த அண்ணன் முழுகிட்டே இருக்கான். அவங்களுடைய கை மட்டும்தான் மேலே இருக்குது. அப்புறமேட்டா அந்த பக்கம் ஒரு மூணு பேர் வயசானவங்க போயிட்டு இருக்காங்க. அவங்கள பார்த்து, தாத்தா நில்லுங்க, எங்களை காப்பாத்துங்கன்னு சொல்லி அந்த பசங்க கத்துனதும் வேகமாக அந்த வயசான மூணு பேரும் வந்து இந்த பையனை ரொம்ப கஷ்டப்பட்டு காப்பாத்துறாங்க. ஆனால் நம்மளோட அண்ணனுக்கு மூச்சே வரலை. ரொம்ப வேகமாக அவனை வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அவனை ஐசியூவில் சேர்த்துட்டாங்க. அதுக்கப்புறமேட்டா இந்த மூணு பசங்களோட அம்மா கிட்ட அந்த வயசான ஒருத்தவர் சொல்கிறாரு, நீங்கள் எதுக்காக அந்த பசங்களை ஆற்றங்கரை பக்கத்தில் அனுப்புறீங்க, அங்கே தான் லலோரோனா இருக்கா, என்ன சொல்கிறீங்க நீங்கள், அப்படின்னா என்ன அப்படின்னு. அவள் வந்து எல்லாருடைய குழந்தைகளையும் அவள் தான் கடத்திட்டு போவா, எல்லாருடைய குழந்தைகளும் அவள் குழந்தையாக நினச்சி அவள் சாகடிச்சிருவா, அவள் ஒரு ஆத்மா, அவள் வந்து அழுதுகிட்டு இருக்கக்கூடிய ஒரு பெண் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. அதை கேட்ட உடனே அவங்க அம்மா நம்பவே இல்லை. என்ன சொல்கிறீங்க, என் பையன் விளையாட்டுத்தனமாக வந்து விளையாடி ஆற்றங்கரையில் விழுந்திருப்பான் அப்படின்னு சொன்னதுக்கு உடனே அந்த ரெண்டு குட்டி பசங்களும், இல்லைம்மா, நாங்கள் அவர் சொன்ன அந்த பெண்ணை பார்த்தோம், அந்த அழுகுறலை எங்கள் காதால் நாங்கள் கேட்டோம், அவன் அங்கே தாம்மா இருக்கா, அவங்க சொல்கிறது உண்மைதாம்மா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பசங்க சொன்னதும் இவங்க பயந்துடுறாங்க. தென் அந்த தாத்தா அவளுடைய முழு கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாரு.
ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ரொம்ப அழகான ஒரு பெண் பிறக்கறா. அவளுக்கு மரியா அப்படின்னு சொல்லி பெயர் வைக்கிறாங்க. அந்த பெண் ரொம்ப அழகா இருப்பா. எல்லாரோடைய கண்களுமே அவளை வந்து இமைக்காம பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அவ பருவ வயது அடைந்த பிறகு அவளை மேரேஜ் பண்ணிக்க சொல்லி நிறைய பேர் வந்து அக்யூல நின்னாங்க. ஆனா அவளுடைய அழகால கர்வத்தோட இருந்தா. அவளுடைய கர்வத்தால அவ நிறைய கண்டிஷன்ஸ் வச்சா. என்ன கல்யாணம் பண்ணிக்க போறவன் வந்து ரொம்ப பெரிய பணக்காரனாகவும் அழகாகவும் ரொம்ப ஃபேமஸ் ஆகவும் இருக்கணும் அப்படின்ற மாதிரி நிறைய கண்டிஷன்ஸ் வச்சா. அவ எதிர்பார்த்த மாதிரி கொஞ்ச நாள் கழிச்சு பக்கத்து ஊர்லேயும் வந்த ஒரு வாலிபனை சந்திச்சா. அவன் ரொம்ப அழகாகவும் இருந்தான், பணக்காரனாகவும் இருந்தான், பெரிய வணிகனாகவும் இருந்தான். அவனை அவனுடைய அழகாலையும் பணத்தாலையும் ஈர்க்கப்பட்ட அவ அவளுடைய மனசை பறி கொடுத்தா. கொஞ்ச நாள் கழிச்சு அவளே வந்து தன்னை காதலிக்கிறதாகவும் அவன்கிட்ட சொன்னா. அவனும் இவளும் ரெண்டு பேரும் லவ் பண்ணி சீக்கிரமாகவே மேரேஜும் பண்ணிக்கிட்டாங்க. இவன் ரொம்ப அழகா இருக்கிறதால அவ வந்து அவங்க கணவன்ட்டன் என்ன எதிர்பார்த்தானா, இந்த உலகத்திலேயே அழகான பொண்ணு நானாக தான் இருக்கணும் அப்படின்றதாகவும், அவன் அழக நினச்சி அவன் புருஷன் எப்பயும் பாராட்டணும் அப்படின்றதும் அவன் ஆசைப்பட்டா. கொஞ்ச நாள்லயே இவங்களுக்கு அழகான ரெண்டு குழந்தைகள் பிறக்குது. அதுக்கப்புறம் அந்த குழந்தைங்களும் வளர ஆரம்பிக்குது. ஆனா இவங்களுடைய காதல் குறையவே இல்லை. ஒரு 4-5 வருஷத்துக்கு அப்புறம் தன்னுடைய கணவன் தன்னை விட்டுட்டு வேலையில அதிகமா மும்பரமா இருக்கிறத நம்மளுடைய லரோனா உணர்றா. ஆனா அவளுக்கு தன்னுடைய ரெண்டு குழந்தைகள் ரொம்ப உயிரா இருந்ததாகவும் அதை அவ பெருசா எடுத்துக்கல. இப்போ அவ இருந்தா கூட அழகா ரொம்ப அழகா இருப்பா. தன்னுடைய ரெண்டு குழந்தைகளுமே ரொம்ப அழகா வளர்த்துட்டு இருந்தா. அந்த ரெண்டு குழந்தைகளுக்குமே தன்னுடைய அம்மாவை ரொம்ப ரொம்ப பிடிக்கும், அவளுக்கும் ரொம்ப பிடிக்கும். எல்லா விஷயத்தையும் தேர்ந்தா அவ வளர்த்துட்டு இருந்தா. கொஞ்ச நாள் கழிச்சு தன்னுடைய கணவன் தன்னை வந்து சுத்தமா பாக்கறதில்ல அப்படின்றத உணர்ந்தா அவன்கிட்ட கொஸ்டின் கேட்க ஆரம்பிச்சா. ஒரு நாள் இவ தன்னோட பசங்களோட நல்லா விளையாடிக்கிட்டு இருக்கும் போது வெளியே தன்னுடைய ஹஸ்பண்ட் வேற ஒரு பொண்ணோட குதிரையில போகிறத பார்த்தா. பார்த்து மனம் உடைஞ்சி ரொம்ப கஷ்டப்பட்டா. அப்போ அவங்களுடைய முதல் பையனை பார்த்த அவளுக்கு தன்னுடைய பையன் தன்னுடைய கணவன் மாதிரி தெரிஞ்சிருக்கான். அதனால தன்னுடைய கணவன் மேல இருந்த கோவத்தால அண்ணனுடைய பிள்ளையே அவ வந்து ஆத்துல முக்கி சாகடிச்சிட்டா. அப்பதான் ரெண்டாவது பிள்ளைய அவ பாக்குறா. அந்த குழந்தையுமே அவளுக்கு தன்னுடைய ஹஸ்பண்ட் மாதிரியே தெரியுது. அவனுக்கு அவன் மேல இருந்து சீட் பண்ண அந்த கோவத்தால அவ அந்த குழந்தையும் முக்கி சாகடிக்கிறா. கொஞ்ச நேரம் கழிச்சுதான் அவ உணர்றா, நம்ம சாகடிச்சது நம்மளுடைய ஹஸ்பண்டை கிடையாது, நம்மளுடைய ரெண்டு குழந்தைகளை. அவ எந்த அளவுக்கு உயிரா பாசத்தோட வளர்த்தாலோ அந்த குழந்தைகளை தன் கையால கொன்னுட்டோமேன்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டா. அதே ஆத்தங்கரையில் தன்னுடைய குழந்தைகளுடைய உடலை அடிச்சுட்டு போனதால அழுது 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 அதே இடத்துல உட்கார்ந்துருந்தா. அவளுடைய அழுகையாலே அந்த ஆற்றங்கரையை இது பண்ணா. நல்ல ரொம்ப அழகாக பேரழகியாக இருந்த அந்த பொண்ணு உடல் மெலிஞ்சு ரொம்ப அசிங்கமான ஒரு பெண்ணாக இருந்தா. சாப்பிடாம கொள்ளாம கொஞ்ச நாளில் அவளும் இறந்துட்டா அந்த ஆற்றங்கரையிலே இருந்து. அதுக்கப்புறம் அவளுடைய ஆவி மேலோகத்துக்கு போனதாகவும் அங்கே இருக்கவங்க, நீ உன்னுடைய குழந்தைய நீயே கொன்னுட்ட, உன் குழந்தைங்களை கூட்டிகிட்டு வந்தாதான் நாங்கள் உன்னை உள்ளே விடுவோம் சொர்க்கத்துக்குன்னு சொன்னதாகவும், அதனால் அவள் வந்து திரும்பவும் ஆற்றங்கரைக்கு வந்து எந்தெந்த குழந்தைங்கள்லாம் கிடைக்குதோ அந்தந்த குழந்தைங்கள்லாம் சாகடிச்சு கூட்டிகிட்டு போகிறதாகவும் இந்த கதை சொல்லப்படுது. இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது நமக்கு தெரியலை. ஆனால் நம்ம ஊரில் எப்படி இந்த மரத்து கீழே அடியில் போவாத, இந்த டைமில் இது பண்ணாதன்னு சொல்லி ஸ்ட்ராங்காக சிலதை பிலீவ் பண்ணுறோமோ, அதே மாதிரி இன்னி வரைக்கும் மெக்சிகோவில் சின்ன பசங்களை நைட் ஆனால் வெளியே அனுப்புறதில்லையா. அதே மாதிரி இந்த அழுகக்கூடிய குரல் எங்கேயாவது கேட்டுச்சா அதுக்கு நீங்கள் வந்து ஓடி வந்துடுங்க, உடனே வெளிச்சத்தமாக இருக்கக்கூடிய இடத்துக்கு வந்துடுங்க அப்படின்னு சொல்லப்படுறதாகவும், இது வரைக்கும் அவள் இருக்கிறதா ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்களா, நைட்டு டைமில் ஆற்றங்கரைக்கு போகிறதே இல்லையா, அனுப்புறதே இல்லையா குழந்தைங்களை. இது இந்த கதையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுக்கு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அவள் உண்மையாக அழுதுகிட்டு இன்னமும் அந்த ஆவி இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இந்த கதையை பற்றினா உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள். இந்த கதையை பேஸ் பண்ணி, மெக்சிகனில் இப்படி ஒரு கதையை பேஸ் பண்ணி லலோரோனான்னு ஒரு படமே எடுத்திருக்காங்க. உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள். நன்றி. புத்தகப்பட்டி.